ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாமந்தியில் நிறைய கலர்ஸ்லாம் வந்திருக்கு, புது புது கலர்ஸ் வந்திருக்கு, மினியேச்சர் ஆகட்டும், பெரிய டைப் வெரைட்டிஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பூக்கக்கூடிய சாமந்தி கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாமந்தி கலெக்ஷன்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ சாமந்தி வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஒன் ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌன், ஸோ பார்க்கவே தெரியும், ஸோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது புதுசாக வந்திருக்க வெரைட்டிஸ் தாங்க. ஸோ சாமந்தியில் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயலட் கலர். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பெட்டல்ஸில் எவ்வளோ நெருக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாமந்தியில் எல்லோ வெரைட்டி. ஸோ ஃப்ளவர்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை, இது எல்லாமே எல்லோ தான், நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-25 ஃப்ளவர் பட்ஸுங்களில் சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒயிட்டுங்க. ஸோ ஒயிட்டுமே இன்னும் ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 வெரைட்டிஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாமந்தியெலாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு டிப் சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ரீபார்ட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நாங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ளோர் வந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ ஃப்ளோர் முடிஞ்சதும் ஃப்ளோர்ஸை மட்டும் மேலே கட் பண்ணி விட்டுருங்க, இது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் ஷேடுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலேனா வெயில் இருக்கணும், ஃபுல் ஷேடில் வச்சிடாதீங்க. ஸோ ஃபுல் ஷேடில் வச்சிட்டீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகும், தண்ணி அதே மாதிரி நார்மலாக விடுங்க. தண்ணி ரொம்ப ஈரம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சாமந்தியை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரனியல் பிளான்ட்டுங்க. ஸோ வந்துகிட்டே தான் இருக்கும், ஸோ பிளான்ட் வந்து டை ஆகாது. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.